எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் எந்தன் தேவனா தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பே வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பே என் வீட்டில் ஆதாரம் குறைவில்லையே என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே சொல்லுங்க எல்லாரும் ரெண்டு கைகளை நல்லா தட்டி பாடுவோமா உந்தன் வழிகளில் நான் தேவனால் இந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா உந்தன் வழிகளில் நான் இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார் கொடுத்ததை செழி தூங்க செய்திடுவார் சொல்லுங்க இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார் கொடுத்ததை செழி தூங்க செய்திடுவார் உயர்வாளை வேண்டன் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்வடைவேந்தன் வாழ்க்கையிலே உன்னதங்களில் எல்லார் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க உயர்வடைவேந்தன் வாழ்க்கையிலே உன்னதங்களில் மீண்டுமாய் சொல்லு உயர்வடைவேன் சொல்லுவோம் உயர்வாடைவே வாழ்க்கையிலே
பத்தொன்பது. ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷியமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். இங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும், நெகேமியா எருசலேம் அலங்கம் இடிபட்டு கிடந்ததை பார்த்த உடனே, ஐயோ இந்த அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது, நான் எப்படியாவது கட்டணும் என்கிற எண்ணத்தோடு அவன் வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த ராஜாவிடத்துல பெர்மிஷன் கேட்டுட்டு எருசலேமுக்கு அவர் பிரயாணம் பண்ணி வருகிறார். வந்து ஜனங்களை எல்லாம் அழைத்து நம்ம எல்லாம் சேர்ந்து கட்டுவோம் என்று சொன்ன பொழுது அப்பொழுது ஒரு கூட்டம் எழும்பினது. அது சன்பல்லா, தொபியா, கேஷியம் என்ற ஒரு பொல்லாத ஒரு கூட்டம். அவர்கள் கொடூரமானவர்கள், அவர்களுக்கு கோபம் வந்துடுது. நம்ம நல்ல சுட்டெறிஞ்சு கிடந்துச்சுன்னு சந்தோஷமாக இருந்துச்சு, இதை கட்டுறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டானா என்று நினைத்த உடனே எப்படியாவது இவருடைய வேலையை ஓய பண்ணணும் என்பதற்காக பலவிதமான நிந்தைகள், பரியாசமான பேச்சு, வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள், நிந்திக்கிற வார்த்தைகள். அது மாத்திரமல்ல, பொல்லாத குற்றச்சாட்டு, ராஜாவுக்கு கலகம் பண்ணுறீங்களோ, நீங்கள் உங்களையே பெரிய ஆளாக மாற்றுறீங்களோ என்கிற அளவுக்கு அவர்கள் வந்தார்கள். நான்காம் அதிகாரத்துக்கு நீங்கள் திரும்பிக் கொள்ளுங்கள். நான்காம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அந்த எருசலேம் மலங்கத்தை கட்டுகிற செய்தி, ஃபஸ்ட்டு கட்டுறதுக்கு வந்த உடனேயே அவங்களை எரிச்சல் ஆயிடுச்சு. அப்புறம் கட்ட தொடங்கின பொழுது அப்பொழுது அவர்கள் பேசுகிற வார்த்தையை பாருங்களேன், ரெண்டாம் வசனம். இந்த அற்புதமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரே நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான். அடுத்த வசனம். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவருடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். பாருங்க எவ்வளவு ஒரு நிந்தனை. கட்டுறதுக்கு வந்திருக்காங்க, இவங்க கட்டிடுவாங்களா, செத்து போன கல்லுக்கு உயிர் கொடுத்துருவாங்களா, கட்டினா என்ன, ஒரு நரி ஏறி போச்சுன்னா அது மதில் இடிந்து போயிடும், அப்படி பரியாசம் பண்ணுறாங்க, ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது தான் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும். பொல்லாத மனுஷர்கள் என்ன செய்வாங்க, எழுந்து வருவாங்க இல்லையா. அது வரைக்கும் ஒண்ணுமே இல்லாம இடிக்கப்பட்டு கிடந்த வரைக்கும் யாரும் எழும்பல. அந்த இடிக்கப்பட்ட வாழ்க்கை கட்டும்படி உங்களோட குடும்பத்துல கூட பாத்தீங்கன்னா கத்தர் அப்பதான் கொஞ்சம் ஆசீர்வதிச்சு, கொஞ்சம் பிள்ளைங்க படிச்சு கொஞ்சம் மேல வர்றதுக்குள்ள இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள், பொல்லாத மனுஷர்கள் எழும்பி எரிச்சல் ஆகி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறாம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் அலங்கத்தை கட்டிட்ருக்காங்க, நிந்திச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான்காம் வசனத்தில் ஆண்டவரே இவங்க நிந்திக்கிறாங்களே என்று ஆண்டவரிடத்தில் சொல்லிவிட்டு திரும்பவும் அவங்க வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வேலை செய்ய ஏழாம் வசனத்தில் பார்க்கும்போது எருசலேமின் அலங்கத்தின் கட்டுகிற வேலை வளர்ந்து வருகிறது என்று அவங்க பார்த்த உடனே எல்லா கொடூரமானவர்களுக்கும் என்ன வந்துருச்சு, எரிச்சல் வந்துருச்சு. கட்டுறாங்களே, நம்ம எவ்வளோ தடை பண்ணாலும், எவ்வளோ கட்டுப்பாடு பண்ணாலும், எவ்வளோ பரியாசம் பண்ணாலும், எவ்வளோ நிந்திச்சாலும் இவங்க கட்டிக்கிட்டே இருக்காங்களே என்று பார்த்த உடனே ஒரு எரிச்சல் வந்துருச்சு. எரிச்சல் வந்து இன்னும் அவங்க எல்லாம் அதை கட்டுப்பா, அதை நிறுத்துறதுக்கு, அதை உடைக்கிறதுக்கு, அவங்களுடைய பிளானெல்லாம் தாறுமாறாக பண்ணுறதுக்கு பயங்கரமான வார்த்தைகளினால, பயங்கரமான பிளான்னால் அவர்கள் எழுந்து வருகிறாங்க. ஆனால் நான் அந்த நேரத்தில் இந்த நெகேமியா செய்த காரியம், நெருக்கமான சூழ்நிலையில், நிந்தனையான சூழ்நிலையில், நீங்கள் பார்த்தீங்கன்னா நான்காம் வசனத்தில் பார்க்குறோம், ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபம் பண்ணுகிறார், எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, நாங்கள் நிந்திக்கப்படுகிறதை பாரும் ஆண்டவரே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேளும் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, எங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்க என்று அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கொடூரமானவர்களுடைய சீரல் உங்களுக்கு விரோதமாக எழுந்து வரும் பொழுது அழுது 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 கண்ணீரை சிந்தாதீங்க, அந்த கண்ணீரை கர்த்தருடைய பாதத்தில் சிந்துங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நீங்கள் பாருங்க,
எவ்வளோ அவமானம், எவ்வளோ நிந்த, எவ்வளோ பரியாசம், எவ்வளோ வேதனைப்படுத்துகிறாங்க. எங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒன்பதாம் வசனத்தை நம்ம பார்க்குறோம். அதை அவர் கண்ணோக்கி பாருவாண்டவரே என்று ஜெபம் பண்ணினது மாத்திரமல்ல, ஜனங்களையும் பார்த்து சொல்லுகிறாரு, இரவும் பகலும் நீங்கள் என்ன செய்யணும், ஜாமம் பண்ணணும், ஜாமம் காக்கணும், அதாவது ஜெபம் பண்ணணும், விழித்திருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் கொடூரமானவர்கள் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதை நம்ம கரெக்டாக செஞ்சால் கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் கரெக்டாக செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியது இரவும் பகலும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமே, ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும், நடந்தது தெரியும். ஆறாம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. ஆறாம் அதிகாரம் 15 வசனத்தை வாசிப்போமா. அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு ஏலூல் மாதம் 25 தேதியிலே முடிந்தது. அடுத்த வசனம், எங்கள் பகைஞர் எல்லோரும் அதை கேட்டபோதும், எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புற ஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கை கூடி வந்ததென்று அறிந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க எதிர்த்து வந்தாங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு எரிச்சலா பேசினாங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நிந்தையா அந்த நெகேமியாவையும் அவருடைய கூட்டத்தையும் பார்த்தாங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளோ இவங்க ஜபம் பண்ணினாங்க. ஆமே, இரவும் பகலும் ஜபம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பண்ணி பார்த்தீங்கன்னா யுத்தம் பண்ணி ஜபிக்கிறாங்க, யுத்தம் பண்ணுறாங்க. இப்படி எல்லாம் பண்ணதுனால நடந்தது என்ன, அவருடைய காரியம் கை கூடி வந்தது. 52 நாளைக்குள்ள கர்த்தர் காரியத்தை முடித்து கொடுத்தார். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 52 நாளைக்குள்ள இவருடைய காரியம் கைக்குடி வந்தது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் சொல்லுகிறது, பகைஞர் எல்லாரும் இந்த காரியம் கர்த்தரால் கைக்குடி வந்ததென்று அறிந்து கொண்டார்கள். இங்கேயும் பார்க்கிறோம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கெல்லாம் கொடூரமானவர்கள் எழும்பி வர்றாங்களோ, எங்கெல்லாம் அவர்கள் சீறுகிறாங்களோ, எங்கெல்லாம் எரிச்சல் ஆகுறாங்களோ, எங்கெல்லாம் நிந்திக்கிறாங்களோ, எங்கெல்லாம் தேவ ஜனங்களை அவமானமாய் பேசுறாங்களோ, எங்கெல்லாம் அவர்களை அவமானமாய் பார்க்கிறாங்களோ, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கும் விடுதலை கிடைச்சது. அதே வேளையில் அந்த விடுதலை கர்த்தருடைய நாம் மகிமைக்கு ஏதுவாக இருந்தது. ஹல்லேலூயா. தாவீதும் சொல்லுகிறார், தாவீதுடைய வாழ்க்கையிலையும் அன்னைக்கு கோலியாத்துடைய சீரலை கர்த்தர் அடக்கி போட்ட பொழுது பூலோகத்தார் எல்லாரும் தேவனே, தேவன் ஒருவர் உண்டுன்னு அறிந்து கொண்டாங்க. எசேக்கியா ராஜாவும் சொல்லுகிறாரு, இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் எங்களுக்கு செய்கிறது நிமித்தம் உம்முடைய நாமம் மகிமைப்படணும் ஆண்டவரே. அதே போல தான் ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். எல்லா ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த ஒரு பயங்கரம் உண்டாயிற்று. ஐயோ, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைங்க அவங்களுக்கு விரோதமாக நம்ம யுத்தத்துக்கு போகக்கூடாது என்கிற ஒரு பயங்கரம் உண்டாயிற்று. இங்கேயும் பார்க்குறோம், இந்த நெகேமியாவுக்கு விரோதமாக எல்லா சன்பல்லா தொபியா போன்ற பொல்லாத கொடூரமான மனிதர்கள் எல்லாம் ரொம்ப கேவலமாக பேசினாங்க, ரொம்ப கேவலமாக பேசினாங்க. ஆனால் நடந்தது என்ன, கர்த்தர் தன்னுடைய காரியத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு 52 நாளைக்குள்ள முடித்து கொடுத்தார். ஆமே, ஹல்லேலூயா. நீங்கள் கூட ஆண்டவர் இடத்துல சொல்லுங்கள், ஏசப்பா 52 நாளைக்குள்ள எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து முடிங்கப்பா, செஞ்சு வைங்கப்பா. அதனால எனக்கு சந்தோஷத்துக்காக நான் கேட்கல, எல்லா பகைஞரும் சொல்லணும், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இந்த காரியம் இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தரால் கைக்குடி வந்தது என்று சொல்லும்படி கர்த்தர் எங்களுக்கு காரியங்களை கைக்குடி வர பண்ணுவீராக, இந்த சீரலை கேட்பீராக, இவர்கள் பேசுகிற நிந்தையை பார்ப்பீராக, இவருடைய எல்லா பார்வையை கர்த்தர் பாருங்க, அவருடைய வார்த்தைகளை கேளுங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். நீங்கள் இன்றைக்கி என்ன நெருக்கத்தோடு இங்கே வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஒரு வாரமாக கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்து உங்களுக்கு பேசும்படி கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமே, ஹல்லேலூயா. அதனால் ஒன்று தெரியும், நீங்கள் எல்லாருமே மனுஷனுடைய நிந்தனையான
பேச்சினால வேதனைப்பட்டு தான் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. இது எவ்வளவு உண்மையோ அதே உண்மை கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் வல்லமையானவர், மகிமையானவர், மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆனா மனுஷர்கள், கொடூரமான மனுஷர்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது ஒன்றை மறந்துடாதீங்க, இவர்கள் எழும்புனாலும் பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு திடனை தருவார். அவர் நெருக்கப்படுகிற எனக்கு திடன். என்னுடைய இருதயத்தை ஒரு பெரு வெள்ளத்தை போல மோதி அடிக்கிற நேரத்தில் கர்த்தர் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது ராஜாவை சீமையை தூஷித்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சாதாரண ஒரு மனுஷன் ஒரு ராஜாவை போய் தூஷிக்கிறான். அப்போ சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இந்த சீமையை நாங்கள் கொன்று போடட்டுமா அப்படின்னு கேட்கும்போது தாவீது ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? அவன் தூஷிக்கட்டும், அவன் தூஷிக்கும்படி கர்த்தர் அவனுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார், தூஷிக்கட்டும். நிச்சயமாக எனக்கு தெரியும், இவனுடைய தூஷணத்தை கர்த்தர் கேட்டு, இவன் நிந்தித்ததை கர்த்தர் கேட்டு எனக்கு உயர்வை கர்த்தர் தருவார், எனக்கு ஒரு விடுதலையை தருவார், எனக்கு நெருக்கத்தை மாற்றுவார், என்னை உயர்த்துவார் என்று சொன்னார். அதே போல தான் கொஞ்ச நாட்களுக்குள்ளாக அந்த நெருக்கம் மாறியது, விடுதலை கிடைத்தது. திரும்பி வரும்பொழுது எந்த சீமையை தூஷித்தானோ அதே மனிதன் தாவீதுடைய கால்களில் விழுந்து பணிந்து ஆண்டவரே என்னை மன்னியோன்னு கேட்டான். அதே காரியத்தை கர்த்தர் செய்வார். எந்த மனிதர்கள் உங்களை அவமானமாக பேசுகிறாங்களோ, எந்த மனிதர்கள் உங்களை கொடூரமான மனிதர்களாய் சீறிப்பாயிறாங்களோ, உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்களோ, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் பேசுகிறாங்களோ, உங்களுடைய எல்லா காரியத்துக்கும் விரோதமாய் யார் யார் பேசுகிறாங்களோ, ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, அவங்க பேசட்டும், அவங்க நிந்திக்கட்டும், எவ்வளோ நிந்திக்கணுமோ நிந்திக்கட்டும். ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் செய்கிறதுனால கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். எந்த மனிதர்கள் தூஷித்தார்களோ அவர்களே என் பக்கம் வருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்பவுமே அப்படிதான். சத்துருக்கள் சத்துருக்களாகவே இருக்க மாட்டாங்க. சத்துருக்களை கர்த்தர் நம்மோடு கூட சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தா நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் நம்மோடு சமாதானமாகும்படி செய்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக யார் பேசுனாங்களோ நீங்கள் எடுத்து பேசாதீங்க, நீங்கள் திருப்பி பேசாதீங்க, நீங்கள் நான் அப்படி செய்யலை அப்படி சொல்லலைன்னு மெய்ப்பிக்கவும் வேண்டாம். என்னால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எந்த அளவுக்கு நம்ம நிந்திக்கப்படுறோமோ, எந்த அளவுக்கு அந்த அவருடைய வார்த்தையினால் இருதயம் நெருக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. கோலியாத்தின் வார்த்தைகளை எவ்வளவோ நிந்தித்தது இஸ்ரவேல் ஜனங்களை, ஆனால் தாவீதை அனுப்பி கர்த்தர் அந்த கோலியாத்தை வெட்டி போட்டார். சனகரிப்பும் ரப்சாக்கையும் வந்து அவ்வளோ நிந்திச்சு பேசினாங்க, ஆனால் கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி வெட்டி போட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நெகேமியாவுக்கு விரோதமாக சன்பல்லா தொம்பியா பயங்கரமாக பேசினாங்க, ஆனால் கர்த்தர் அவருடைய காரியத்தை கைக்கூடி வர பண்ணினார். அவர்கள் பகைஞரெல்லாம் சொன்னாங்க, இது கர்த்தரால் வந்தது. உங்கள் வாழ்க்கையில் சொல்ல போகிறாங்க, கர்த்தர் இவர்களுக்கு துணை நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோன்னு சொல்ல போகிறாங்க, கர்த்தர் இவர்களோடு கூட இருந்து இவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோன்னு சொல்ல போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்யும் பொழுது, அதிசயங்களை செய்யும் பொழுது கர்த்தர் இவர்களுக்கு காரியங்களை கைக்கூடி வரப்பணினார் என்று அவர்கள் சொல்வதை நம்முடைய காதுகள் கேட்கும், நம்முடைய கண்கள் பார்க்கும். ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலாக இருதயத்தில் இருக்கிற பாரத்தை கர்த்தர் தூக்கி போடுவார், நெருக்கத்தை கர்த்தர் மாற்றி போடுவார். இந்த நெருக்கப்படுகிற நேரத்தில் மனுஷனுடைய வார்த்தைகள் விருதா, ஆனால் கர்த்தர் நம்மை திடப்படுத்துவார், தைரியப்படுத்துவார். அவருடைய வாக்குகள் உங்களை ஆறுதல் படுத்தும், அவருடைய வாக்கு தத்தங்கள் உங்களை தைரியப்படுத்தும். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள்லாம் மறந்து போகாதீங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. நெருக்கத்தின் நேரத்தில் மனுஷனை நோக்கி பார்க்காதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் அன்றைக்கி எசேக்கியா ராஜா விழுந்து கிடந்தது போல தேவ சமூகத்தில் நீங்கள் விழுந்து கிடங்க. தேவ சமூகத்தில் உங்களுடைய கண்ணீரை ஊற்றுங்க. தூர இடத்துல இருக்கிறவங்க
நீங்க உங்க வீட்டில் நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருங்க. ஒருவேளை ஆலயங்கள்லாம் நம்ம தேசத்தில் திறந்திருக்கும், அந்த ஆலயத்தில் போய் யாருக்கும் தெரியாம முழங்கால் படிட்டு உங்களுடைய கண்ணீரை சிந்துங்க. கர்த்தாவே நோக்கி பாரும், கர்த்தாவே எனக்கு இறங்கும், கர்த்தாவே உடைய வார்த்தைகளை நினைவு கூறுங்க, வாக்கு தத்தங்களை நினைவு கூறுங்க. வாக்கு தத்தங்களை மறந்துடாதீங்க இயேசப்பா, எங்களை கைவிட்டுறாதீங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்களே என்று சொல்லி ஆண்டவரே நோக்கி பாருங்க. நெகேமியா சொன்னார்ல, ஆண்டவரே என்னை நிந்திக்கிற அந்த நிந்தைய பாருங்க ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி தான் பார்த்தாங்க, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஆமென். கொடூரமானவர்களின் சீரல் வரலாம், நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், நீங்க அவரை நோக்கி பார்த்தா உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார், உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உங்களை வெட்கப்படுத்த நினைத்தவர்கள் வெட்கி போவார்கள், அவர்கள் நாணி இளைச்ச அடைவார்கள், நீங்க வெட்கப்படுவதில்லை. ஆமென். ஹாலேலூயா. ஆண்டவர் அந்த வார்த்தையை இருதயத்தில் ஞாபகப்படுத்துகிறார், அவர்கள் வெட்கி நாணி இளைச்சை அடைவார்கள். யாரு? உங்களை வெட்கப்படுத்தினவங்க, உங்களுக்கு விரோதமாக பேசினவங்க, கொடூரமானவர்கள், அவர்கள் வெட்கி நாணி அழிந்து போவார்கள், இளைச்சை அடைவார்கள், நாமோ நிமிர்ந்து நிற்போம். ஹாலெல்லூயா, ஹாலெல்லூயா. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாமோ நிமிர்ந்து எழுந்து நிற்கிறோம். ஹாலேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீங்க, சீக்கிரமாக சாட்சி சொல்ல போகிறீங்க. நான் ஆண்டவரிடத்தில் கேட்டது என்ன தெரியுமா? ஆண்டவரே 52 நாளைக்குள்ள அற்புதங்களை செய்யுங்க, இங்கே வந்த பிள்ளைகளுக்கு 52 நாளைக்குள்ள அநேக அற்புதங்களை செய்யுங்க இயேசப்பா நான் கேட்டிருக்கிறேன். கர்த்தர் செய்வார். ஹாலேலூயா. நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுடைய நிந்தனைகளை மாற்றுவார், உங்களுடைய எல்லா வேதனைகளை மாற்றுவார், அற்புதங்களை செய்வார். ஆமென். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது அவரையே நோக்கி பார்க்கணும். எகிப்தை நம்பக்கூடாது, மனுஷனை நம்பக்கூடாது, நம்முடைய திறமையை நம்பக்கூடாது, நம்முடைய அப்பா அம்மாவுடைய பலத்தை நம்பக்கூடாது, எதையும் நம்பக்கூடாது. கர்த்தரை மட்டும்தான் நீங்கள் நம்பணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். நிந்தனை யார் யார் நிந்திக்கிறாங்களோ நீங்கள் எதிர்த்து பேசக்கூடாது, நீங்கள் பாருங்கப்பான்னு சொல்லணும். இன்றைக்கி நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு தடை என்ன தெரியுமா? நம்மளை வேதனைப்படுத்தினா ஒரு வார்த்தை சொன்னால் நம்ம 10 வார்த்தை பேசிடுறோம், ஒரு எஸ்எம்எஸ் வந்தால் 10 எஸ்எம்எஸ் பண்ணிடுறோம். இப்படி பண்ணிட்டீங்களே, இப்படி பண்ணிட்டீங்களே. சிலருக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸே எப்படி இருக்கும்? பதில் கொடுக்கறதா இருக்குது இல்லையா? இன்றைக்கி நம்ம அப்படியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், அப்பா நீங்கள் பாருங்கள், ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் பாருங்கப்பா என்னை எவ்வளோ வேதனைப்படுத்துகிறாங்க, நான் எவ்வளோ வேதனைப்படுறேன், நீங்கள் பாருங்கப்பா, நீங்கள் பாருங்கப்பா, நீங்கள் பாருங்கப்பா. அப்படி நீங்கள் சொல்லி விட்டுட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்ப்பார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், எல்லா சத்ருவின் கிரியைகளையும் கர்த்தர் அழித்து போட்டு அவைகள் திரும்ப எழும்பாதபடிக்கு செத்த பிரேதங்களாய் கர்த்தர் மாற்றுவார், செத்த பிரேதங்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. எல்லா பகைஞரும் சொல்லுவாங்க, கர்த்தர் இவர்களுக்கு காரியத்தை கைக்குடி வர பண்ணினார். ஆமேன். எல்லாரும் சொல்லுவாங்க, பூலோகத்தில் ரட்சிக்கிற தேவன் ஒருவர் உண்டு, அவர் கர்த்தர் என்று சொல்லுவாங்க. ஆமேன். உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுனால மற்ற மனுஷர்கள் சொல்லுவாங்க, பூலோகத்தில் ஒரு தேவன் உண்டு, அவர் உண்டு, அவர் ராஜரீகம் பண்ணுகிறார், உங்கள் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அப்போ இப்போ நம்ம அனுபவிக்கிற பாடுகளில் ஒன்றுமே கிடையாது, ஏனென்றால் இனி வரப்போகிற மகிமை இந்த பாடுகளுக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹாலேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். காயத்தோடு நீங்கள் வந்தீங்க, இன்றைக்கி கர்த்தர் காயத்தை கட்டிட்டார், காயத்தை கட்டிட்டார். ஒரு சிலருக்கு இன்னும் காயம் கட்டப்படலைனாலும் இப்போ உங்கள் கைகளை மட்டும் உயர்த்தி அல்லது உங்களுடைய கரங்களை இருதயத்தில் வைத்து கொண்டு, அப்பா இந்த நிந்தனையை கண்ணோக்கி பாருங்க, கொடூரமானவர்களுடைய சீரல், கொடூரமானவர்களுடைய சீரல் இல்லை, எவ்வளோ வேதனைப்படுத்துது நம்மளை, இருதயத்தை மோதி அடிக்கிறதே, செத்துடலாம் போல இருக்குன்னு சில சமயம் நம்ம நினைப்போம் இல்லையா? இந்த பேச்சை கேட்கறதுக்கு நான் சில சமயம் முன்னெல்லாம் நான் நினச்சிருக்கேன், இந்த பேச்செல்லாம் கேட்கறதுக்கு இப்போவே பூமி ரெண்டா பிளந்துட்டா செத்துடலாமே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட நீங்கள் வந்திருக்கலாம். எவ்வளோ அவமானம்,
இருக்கிற வேதனை பத்தாதுன்னு, இருக்கிற இழப்புகள் பத்தாதுன்னு மனுஷருடைய வார்த்தைகள், பொல்லாத மனிதருடைய வார்த்தைகள், கொடூரமானவர்களுடைய சீரல். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அது மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கலாம், நீ நெருக்கப்படலாம், ஆனா நான் உன் கூட இருக்கேன்னு சொல்றார். நெருக்கப்படுகிற உனக்கு நான் திடன். ஹல்லேலூயா. பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல் உங்களுக்கு ஒரு பலன். ஆமென். இருதயம் அப்படியே சுக்குநூறா நொறுங்கி போற நேரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன்னை பலப்படுத்துகிறவன், நானே உன்னை திடப்படுத்துகிறேன். பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தால் உன்னை நான் தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொடூரமானவங்களுடைய சீரல், கொடூரமானவர்களுடைய சீரல் எவ்வளவு வேதனைப்படுத்தது. அப்பா எனக்கு இறங்கும், அப்பா எனக்கு இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இப்ப எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்த்து உள்ளத்திலிருந்து சொல்லிருங்க, ஏசப்பா எங்களை நோக்கி பாருங்கப்பா, கண்ணோக்கி பாருங்கப்பா, அவர்கள் பேசுகிற பேச்சை கேளுங்கப்பா, அவர்கள் பார்க்கிற பார்வையை பாருங்கப்பா, அவருடைய எங்களுடைய நிந்தையை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே, ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே, ஒரு விசை அற்புதங்களை செய்யுங்க அப்பா. அவர்கள் நிந்திக்கிற நிந்தனையே அவர்கள் தலையின் மேல் திரும்ப பண்ணுவீராக. அப்பா எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை, சத்ருவின் கிரியைகளை கர்த்தர் தூதனை அனுப்பி அழித்து போடுவீராக. எந்த மனிதர்கள் எங்களை நிந்திக்கிறார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் இவர்களுக்கு அற்புதம் செய்தார் என்று ஆண்டவரே அவர்களே சொல்லும்படி ஒரு அதிசயத்தை செய்யுங்க அப்பா. 52 நாளைக்குள்ள அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது எத்தனை உண்மையோ அத்தனை உண்மையா இவர்கள் குடும்பம் கட்டப்படட்டும் அப்பா, இவர்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா, தடைகள் மாறட்டும் அப்பா, அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா, பலவீனங்கள் மாறட்டும் அப்பா, அந்த கோர்ட் கேஸ்ல அற்புதம் நடக்கட்டும், மகளுக்கு திருமணம் நடக்கட்டும் அப்பா, எல்லா போராட்டங்களும் மாறட்டும். அதே போல இங்க யார் யாரெல்லாம் வேதனையோடு வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா, ஒரு அதிசயம் நடக்கட்டும் அப்பா, துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் அப்பா, வெட்கப்பட்ட நாட்களுக்கு சரியாய் ஆண்டவரே சந்தோஷமான நாட்களை தருவீராக. தேவரீர், எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், நாங்கள் துன்பத்தை அனுபவித்த நாட்களுக்கும் வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியான நாட்களை தார். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, இன்றும் வல்லமை இயேசு சந்திக்கிறார் ஊழியங்கள், எண் 4 கவரப்பாளையம் மெயின் ரோடு, ஆவடி, சென்னை 654, தமிழ்நாடு, இந்தியா. தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954636. பவர் ஈவன் டுடே, ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ், நம்பர் 4, கவரப்பாளையம் மெயின் ரோட், ஆவடி, சென்னை 600054, தமிழ்நாடு, இந்தியா. டெலிஃபோன் நம்பர்ஸ் 9841252836 and 7299546363. Email gpsrobinson@hotmail.com. Website www.gpsrobinson.org.